பகுதி 13. துபாயில் உலக தரம் வாய்ந்த முதன் முதலில் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற உலக புகழ் வாய்ந்த 5 நட்சத்திர ஹோட்டலில்தான் கல்யாணம். இவர்களுக்கும் அங்கேதான் தங்க ஏற்பாடு. இது ஒரு தனி தீவு போல் இருக்கும். இந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமானால் ஹெலிகாப்டர் மூலமோ அல்லது பெரிய படகு மூலமோ தான் செல்ல வேண்டும். இந்த ஹோட்டலின் விசேஷம் இது மட்டுமல்ல, அதன் அமைப்பும். ஒவ்வொரு அறையில் இருக்கும் சுற்றும் கட்டிலும் துபாய் அழகை ரசிக்க மேல் மாடியில் இருக்கும் டெலஸ்கோப்பும் தான். துபாய் என்றாலே கண்முன் இந்த ஹோட்டலை தான் முதலில் காட்டுவார். அந்த அளவு பெரிய கட்டிடம் முதன் முதலில் அமைத்த பெருமை இந்த ஹோட்டலுக்குத்தான் சேரும். இந்த ஹோட்டலின் வடிவமைப்பு ஒரு வால் உருவத்தில் செய்யப்பட்டு இருந்தது. இப்படி கட்டடம் கட்ட எத்தனை வல்லவர்களாக கலைஞர்களாக இருக்க வேண்டும்? ஹோட்டலுக்கு ஹெலிகாப்டரில் தான் போக வேண்டும், இல்லையெனால் படகுதான். உனக்கு எது பிடிக்கும் என்றான். ஹெலிகாப்டரா படகா? ஏன், நடந்து போக முடியாதா? போகலாம் போகலாம், உன் கூட வந்தால் எனக்கும் இந்த நிலைமைதான். கொஞ்சம் இறங்கி சுற்றிலும் பார், நடந்து போக வழி இருக்கா என்று. நாம் போகலாம் கைகோத்து கொண்டு. சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவள் பிரமித்து போனாள். என்ன ஒரு அழகு, எத்தனை பசுமை! ஏதோ ஒரு தீவு மலை பிரதேசம் மாதிரி தனித்து காணப்பட்டது. அதனின் பிரம்மாண்டம் அவளை அதிர வைத்தது. அதன் அழகில் மயங்கி அவளை பார்த்து புன்னகைத்தாள். எப்படி வசதி, எப்படி போகலாம்? படகுல போகலாம், பார்க்க ரம்யமா இருக்கு. ஏங்க, எல்லோரும் இப்படி படகு ஹெலிகாப்டர்லேயே போக முடியுமா? நடக்க பாதை வச்சா என்ன? சுத்தியிலும் என்ன இருக்கு? தண்ணி. அப்புறம் எப்படி நடக்க பாதை அமைக்க முடியும்? ஏன், முடியாதா? அவனை முறைத்தாள். முடியும்தான், இதுதான் இந்த ஹோட்டலின் ஸ்பெஷாலிட்டியே. வேறு எந்த ஹோட்டலுக்காவது இப்படி போக முடியுமா? படகில் அவனை ஒட்டி உட்கார்ந்து கண்கள் விரிய பார்த்தாள். ஏங்க, இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? பல தடவை. எதுக்கு? குட்டிகளோடு ஜல்ச பண்ணத்தான். அவனை முறைத்தாள். பின் கண்ணம் குளிய புன்னகைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷத்தில் குதித்தாள். எது, எனக்கு முத்தம் கொடுத்ததா? கண்களில் குறும்பு மின்ன இந்த மோகனமான சூழல் எனக்கு பிடிக்கல. வியந்து அவனை நோக்கினாள். ஏன், நீ என்னை கூட இத்தனை ரசித்ததில்லை, இயற்கை இத்தனை ரசிக்கிற? அங்கே பார் என்றான். திரும்பி பார்த்தவளின் முகம் செந்தூரமானது. அவளின் இடையில் கை வைத்து தன்னிடம் இழுத்தான். அவளும் அவன் மீது சாய்ந்து இதழ் சுவைத்தாள். அங்கு எல்லா ஜோடிகளும் தன்னை மறந்திருந்தன. இங்கு குளிர் அதிகமாக இருந்தது. அறைக்குள் போனதும் அவனை இறுக கட்டி கொண்டாள். படுக்கையில் அவனை தள்ளி அவன் மேல் விழுந்தாள். தன்னவளின் ஆசையும் நெருக்கமும் புரிந்து அவளுடன் கலந்தான். அவளும் ஆவலுடன் வரவேற்றாள். இத்தனை மாத பிரிவு இருவரையும் கடல் அலை போல் கரைபுரள வைத்தது. அவனின் மோகத்தீ காட்டு தீ போல் ஏகாந்தமாக எரிந்தது. அந்த தீயை அணைக்க அவளால் மட்டுமே முடிந்தது. அவள் அனைத்தும் அது அடங்க மறுத்தது. மீண்டும் மீண்டும் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் அனலில் தாக்கத்தில் பெண் அவள் துவண்டு போனாள். அந்த வாடிய தாமரையை தன் நெஞ்சில் போட்டு தாங்கினான். பாவையவள் நேற்று கண்ட கனவு இன்று நிறைவேறியதில் புத்துணர்ச்சி பெற்றாள். தன் கணவனை கவரும் விதத்தில் நடந்து கொண்டாள். அவனுக்கு கேட்கவா வேண்டும்? மீண்டும் தேனெடுக்கும் வண்டானான். அவர்கள் கலவி குழவி அப்படியே அயர்ந்து தூங்கின. அவனின் செல் அழைத்தது. எடுத்து பார்த்தான். மாப்பிள்ளை அழைத்தான். என்ன, வந்து எவ்வளவு நேரமாகுது? ஏன் இன்னும் வரவில்லை ரிசப்ஷனுக்கு? மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சீக்கிரம் கிளம்பி வா என்றான் சிரிப்புடன். இதோடா போனை கட் பண்ணிட்டு தன்னவளை எழுப்பினான். அவனுக்கு பிடித்த விதமாக அவள் முணங்கி கொண்டு எழ மறுத்து மீண்டும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். ஏ எந்திரடி ராட்சசி, நம்ம வந்திருக்கிறது ஹனிமூன் இல்ல, கல்யாணத்துக்கு. சீக்கிரம் கிளம்பு, மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணிவிட்டான். ஏன், அவர் ஹனிமூன் கொண்டாட மாட்டாரா? எதுக்கு நம்ம எழுப்பணும்? என்னால் முடியாது, நீங்க எனக்கு வேணும் இப்போ என்று அவனை தன் மார்பில் அவன் தலையை அழுத்தினாள். என்னடி, ஓ கூட பெரிய ரோதனையாக போச்சு. வந்து என்னை வச்சுக்க எத்தனை வாட்டி வேணாலும், இப்போ விட, ஆளை கிளம்பு, நேரமாச்சு. என்னால் முடியாது, அப்போதான் நான் வருவேன். சரி வாடி என்று அவளை அப்படியே தூக்கி போனான் வாஷ்ரூமிற்கு. தண்ணியை திறந்துவிட்டு இருவரும் குளித்தன. அவளும் அதை புன்னகையுடன் வரவேற்றாள். குளித்துவிட்டு அங்கிருக்கும் பார்லருக்கு போனாள். மாடல் கொண்டை போட்டு சோழியில் அலங்காரமாக ஜொலித்தாள். வெளியே வந்தவளை அணைத்து முத்தமிட்டான். அவளும் சளைக்காமல் அவன் உதட்டை கடித்தாள். அவள் இடுப்பில் கை போட்டு அணைத்து அழைத்து சென்றான்.
பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் நின்றுன, இவர்கள் மேடை ஏறின. என்னடா இவ்வளோ லேட்டு, நான் என்ன பண்ணட்டும், உன் சிஸ்டர் தான் என்னை விடமாட்டேன் என்று பிடித்து வைத்து கொண்டாள். என் மீது எந்த தப்பும் இல்லை. என் ஃப்ரெண்டு திட்டுவான் விடுதி என்றால் உன் ஃப்ரெண்டு நாளைக்கு இப்படித்தான் இருப்பான் என்று விடாமல் பிடித்து கொண்டால் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன பிள்ளையை போட்டுட்டு இந்த பாடுபடுத்துறா. இதை கேட்ட கவிதாவின் கண்ணத்தில் ரோஜாக்கள் பூத்தன. சரிடா நல்லவன, உன்னை நான் நம்பிட்டேன், நீ சின்ன புள்ளதான். அவர்கள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். மற்றவர்கள் வரவும் கீழே சென்று அமர்ந்தன. அவளை நகர விடாமல் தன் கை அணைப்பிலேயே வைத்திருந்தான். இவளுக்கு என்னவோ போல் இருந்தாலும் சுற்றிலும் பல பெயர்கள் இப்படிதான் அமர்ந்திருந்தன. பேசாம அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இரவு பார்ட்டியில் நடனம் களை கட்டியது. அனைவரும் ஆடினர். ஃபயர் டான்ஸ் அற்புதமாக இருந்தது. இவனும் கவிதாவுக்காக கையை நீட்டினான். அவள் தயக்கமாக எனக்கு தெரியாதுங்க என்றாள். நான் எதுக்கு இருக்கேன்? வாங்க சிஸ்டர், அவன் இதுக்குத்தானே இருக்கான் என்று மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து கூறினான். கவிதா வெட்க புன்னகையுடன் கோகுளை பார்த்தாள். அவன் அவள் உச்சியில் முத்தமிட்டு அணைத்து கொண்டான். மாப்பிள்ளை பக்கத்தில் பொண்ணும், டே நாங்கள் இங்கே தாண்டா இருக்கோம். டே துரோகி, நீ இன்னும் போகலையாடா, என்ன பண்ணுற நீ, இதெல்லாம் நேரண்டா. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆடினர். கவிதா முகமலர அவர்களை பார்த்தாள். வாடி, என்னடி அவர்களை பார்த்து ரசிக்கிற என்று கவிதாவின் கையை பிடித்து நடனம் ஆடினான். அவளுக்கு தெரியவில்லை என்றாலும் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்தாள். பொண்ணு கவிதாவிடம், நீங்கள் அழகாக இருக்கீங்க உங்கள் ட்ரெஸ்ஸும். கவிதாவின் புன்னகையில் 1000 மத்தாப்பு சிதறியது போல் கோகுலை பார்த்தான். எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு 2 வயசுல என்றான் கோகுல். கவிதா, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் பாலைவனத்திலேயாம். பாலைவனமா? ஏன்? உன் சிஸ்டருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஏன்னு கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த ஹோட்டல் இருக்குது, வீடு இருக்குது, பாலைவனம் எதுக்குன்னு கேட்பதில் என்ன தவறு இருக்குது? சரிடா, அப்போ நீயே சொல்லு, புளி போட்டு விளக்கி விளங்கிறோம். உனக்கும் தாண்டா அங்கே ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கு என்றான். நமக்கு எதுக்கு என்றாள் கவிதா. அதுக்கு தான் என்றான். அந்த மணலில் எப்படி படுக்க முடியும்? சுடுமே, வந்து பாரடி தெரியும். நான் வரமாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. நீ எதுக்கு தான் பயப்படுவ? இவங்கெல்லாம் வராங்கல்ல, அப்புறம் என்ன பயம்? சரிடா, நீங்களும் போய் படுங்க, நாங்களும் போகிறோம், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுமே என்று கோகுல் விடைபெற்று சென்றான். பாலைவனத்தில் பாதுகாப்பான டென்ட் போடப்பட்டு இருந்தது. இவர்கள் ஒட்டகத்தில் சவாரி செய்தனர். இவள் ஏற்கனவே பயந்தாள். ஒன்றும் செய்யாது ஏறு என்று ஏற்றிவிட்டான். அவளுக்கு பயமாகவும் புதுமையாகவும் இருந்தது. மணலில் கால் புதைய புதைய இருவரும் நடந்தன. குளிர் உடம்பை உறைய வைத்தது. அதற்கான உடையை இருவரும் போட்டு கொண்டன. வாங்க உள்ளே போயிடலாம், ரொம்ப குளிருது. சரிவா என்று இரவு உணவை அவளுக்கு ஊட்டிவிட்டான். கீழே படுக்க பெட்டை போட்டான். இவள் கண்கள் விரிய பார்த்தாள். இதெல்லாம் எப்படி இங்கு வந்தது? ஐயா ஒரு மேஜிக் பண்ணினேன், அதான் வந்துச்சு. உனக்கு வேணா ஒரு குழந்தையை வர வைக்கட்டுமா மேஜிக் பண்ணி? சிரியாமல் கேட்டான். அவனை முறைத்தாள். மகாராணி, பள்ளி கொள்ளலாமே, அடியேன் காத்திருக்கேன் உங்களிடம் பணிப்போர் புரிய. அவன் மீது தொப்பென விழுந்தான். எழுந்தவளை அள்ளி கொண்டான். விடிய விடிய புதுமையான சொர்க்கத்தை காட்டினான். தன்னை மறந்து அவனுடன் இழைந்தாள். ஒரு வாரம் சொர்க்கத்தை காட்டியவன் ஊருக்கு கிளம்பினார். சாந்தா கோகுலிடம், நாளைக்கு பெண் பார்க்க போகணும், நீ ஆஃபீஸிலிருந்து வரும்போது பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வந்துடு என்றார். சரிம்மா, காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நாளை ஞாயிறு காலை டிஃபன் சாப்பிட்டவுடன் கிளம்பணும். இங்கிருந்து 9 மணிக்கு கிளம்பினா சரியாக இருக்கும். மறுநாள் கணேஷுக்கு பெண் பார்க்க கிளம்பினார். பொண்ணு அழகாக இருந்தால் குடும்பமும் நல்ல குடும்பம். பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேசினர். இருவருக்கும் பிடித்தது. பேசி தேதி முடிவு பண்ணினார். கணேஷ் மெதுவாக கவிதாவிடம், அண்ணி பொண்ணு ஓகேயா என்றான். ஓகே, ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணினார். அழைப்புகள் முடிந்து பொண்ணு மாப்பிள்ளை ஹனிமூன் கிளம்பினார். கவிதா, கல்யாணமும் முடிஞ்சதிலிருந்து ஒரு மாதிரியாகவே இருந்தாள். ஏண்டி ஒரு மாதிரியாக இருக்கே என்றான் கோகுல். எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. ஏ, உங்களுக்கும் இது மாதிரி கல்யாணம் நடக்கணும் என்று ஆசையாக இருந்திருக்குமே. முடிஞ்சு போன கதையை இப்போ எதுக்கு பேசுகிற? இல்லை, எனக்கும் ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா எல்லாம் எத்தனை சந்தோஷமாக இருந்தன. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த கொடுப்பினையிலேயே உங்கள் சொந்த பந்தங்கள், கருணியோட சொந்த பந்தங்கள் எல்லாம் பேசி சிரிக்கும்போது எனக்கு என்னவோ என்னை தள்ளி வைத்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
மனசு என்னவோ அழைப்பாயுது. இதோ இப்போ ஹனிமூன் வேற போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அறை எத்தனை அலங்காரம், பூ, பழம் என்று அத்தனை பேர் கேலி பண்ணி சந்தோஷமாக அறைக்குள் அனுப்பி வைத்தார்கள். எனக்கு நடந்ததை நினைத்து அவமானமாக இருக்கு. அவமானம் என்ற வார்த்தையில் ஆத்திரப்பட்டு விட்டான் ஒரு அறை. சனியனு, என்னைக்கு உன்னை தொட்டேனோ, எனக்கு அன்னைக்கு பிடிச்சது சனியே. நிம்மதியாக வாழ முடியுதா உனக்கு? இந்த மாதிரி வேற வாழ்க்கை கேட்குதா? உன்னால் நான் எத்தனை இழந்திருக்கேன் என்று பாரு என்று இந்த பிரச்சனைக்கு இவள் மட்டும்தான் காரணம் என்று பொறுப்பில்லாமல் பேசினான். அவள் அளவில்லை. பேசாமல் நின்றாள். ஏனோ மனம் மறத்து போனது போல் இருந்தது. என்ன, அவங்க ஹனிமூன் போகிறாங்கன்னு சொல்கிற, உனக்கு பொறாமையாக இருக்கா? ஏன், உன்னை துபாய் கூட்டி போனேனே, அப்போ நல்லா இருந்துச்சா? தேவையில்லாமல் இவனும் வாயை விட்டான். நான் எதுக்குங்க பொறாமைப்பட போகிறேன், எதுக்கு இப்படி பேசுகிறீங்க என்று குலுங்கி அழுதாள். இது மாதிரி ஏ முன்னாடி அழுகிற வேலை வச்சுக்கிட்டே உன்னை தொலைச்சி விடுவேன், தொலைச்சி, விரல் நீட்டி எச்சரித்தான். ஹரிணி காலையிலே எழுந்து குளித்து விட்டு அடுப்படிக்கு போய் பாலை காய்ச்சினாள். வேலைக்காரம்மா, நான் காய்ச்சிறேம்மா என்றதுக்கு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேற வேலை பாருங்க என்றாள். காஃபி கலந்து மாமியார் மாமனாருக்கு கொடுத்தாள். பின் கணேஷுக்கும் தனக்கும் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு போனாள். கோகுல் ஜாக்கிங் முடித்து வந்தவனிடம் காஃபியை நீட்டினாள். எதுக்கு ஹரிணி உனக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன் என்றவனிடம், பரவாயில்லத்தான், எடுத்துக்குங்க என்றாள். விளக்கேற்றி சாமி கும்பிட்டு டிஃபனை கவனிக்க சென்றாள். அவர்கள் என்ன டிஃபன் பண்ணுறாங்க என்று கவனித்து வேறு செய்ய சொன்னாள். 8:30 அனைவரும் டைனிங் டேபிளில் இருப்பார்கள். டிஃபனை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு இவள் பரிமாறினாள். நீயும் உட்காருமா, எல்லாரும் எடுத்து வச்சுக்குவோம் என்றார் சாந்தா. இல்லத்தை சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிடுகிறேன். கவிதா அப்பதான் கீழே வந்தாள். ஹரிணி பரிமாறுவதை பார்த்து திகைத்து நின்றாள். அக்கா, நீங்களும் வாங்க சாப்பிட என்றாள் ஹரிணி. இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இவளும் சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ் கிளம்பினாள். கவிதா சாப்பிட்டு விட்டு மேலே போய்விட்டாள். மதியம் லஞ்ச் வீட்டில் இருந்து சென்றது. சாயந்தரம் வீட்டுக்கு வந்த ஹரிணி குளித்து விட்டு விளக்கேற்றினாள். சிறிது நேரம் மாமனார் மாமியாருடன் பேசி கொண்டிருந்தால் இரவு டிஃபனை கவனிக்க போனாள். 8 மாமனார் மாமியாரை சாப்பிட சொன்னால் பின் கணேஷ் வந்தவுடன் கோகுலும் வந்தான். அவர்கள் டிஃபன் சாப்பிட்ட பின் இவள் சாப்பிட்டாள். ஒரு கண்ணாடி பவுலில் பழங்கள் கட் பண்ணி அதில் ஐஸ்கிரீம் கலந்து சாப்பிடுங்கத்தான் என்று கொடுத்தாள். அதில் எல்லா பழங்களும் கலந்திருந்தன. எனக்கு பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் ஹரிணி, கணேஷ் சொன்னார். மாமனார் மாமியாருக்கு பாலை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வந்தாள். பாதி சாப்பிட்டு மீதியை கவிதாவிடம் நீட்டினான் கோகுல். அக்காவுக்கும் இருக்கு, நீங்கள் சாப்பிடுங்க. ஞாயிறு துணியை மெஷினில் போட்டு காய வைத்து அயன் பண்ணினாள். சாந்தா, எதுக்குமா இந்த வேலையெல்லாம் நீ பார்க்குற, ஆள் இருக்குல்ல என்றார். இருக்கட்டும் அத்தை, என்னோட வேலையை நானே கவனிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா வீட்டிலும் ஆள் இருந்தாலும் என் அம்மா உன் வேலையை நீதானே பார்க்கணும் என்று சொல்லிவிட்டார். என் அறையை கூட நானே தான் கூட்டி சுத்தம் பண்ணி துடைப்பேன். நான் சாப்பிட்ட தட்டை நானே தான் விளக்கி வைப்பேன். சாந்தாவே அதிசயத்தார். நல்ல வளர்ப்பு, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் தன் கையே தனக்கு உதவி போல தன் வேலைகளை தானே கவனிப்பது எத்தனை நல்லது, தன்னம்பிக்கையும் தரும். கணேஷ் எப்பவும் வாக்கிங் ஜாக்கிங் போகவே மாட்டான், சோம்பேறி, அப்படி தூங்குவான். இப்பெல்லாம் 5 எழுந்து பொண்டாட்டியுடன் ஜாக்கிங் போறான். கோகுல் கூட கிண்டல் பண்ணினான். என்னடா கணேஷ், 5 உனக்கு என்னன்னே தெரியாது, இப்போ எழுந்து ஓடுற, நான் எழுப்புனா நடுஜாமத்தில் எதுக்கண்ணா எழுப்புறேன் என்ப, இப்போ ஹரிணி எழுப்பவும் விடிஞ்சிருச்சாம்மா. காய்கள் பழங்கள் என்று வாங்க தானே மார்க்கெட் போனால் வேலையால் அதிக பணம் என்று வாங்கியதை கண்டுபிடித்தால் அவரிடம் இது மாதிரி பொய் சொல்லாதீங்க, பணம் வேணும்னா கேட்டு வாங்குங்க. இந்த சின்ன தப்பு பெரிய தப்பு பண்ண தைரியம் கொடுக்கும், உங்கள் மீது உள்ள நம்பிக்கை போய்விடும், மரியாதையும் இருக்காது. சமையல் செய்பவர்களிடமும் இவ்வளவு செய்யுங்க போதும், எதுக்கு அதிகமாக செஞ்சு வேஸ்ட் பண்ணுறீங்க, சாப்பாட்டை கீழே கொட்டலாமா, இது கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, தேவையில்லாமல் எதுக்கு பின்புறம் இத்தனை லைட் எரியுது, எவ்வளவு கரண்ட் பில் வரும், உங்கள் வீடாக இருந்தால் இப்படி தேவையில்லாமல் எரிய விடுவீங்களா, வேலை இருந்தால் வேலையை முடிச்சுட்டு லைட்டை ஆஃப் பண்ணுங்க, அடுத்தவங்க வீட்டில் தானே வேலை பார்க்குறோம், நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது, எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் பொறுப்பாக இருக்கணும், மெல்ல ஆனால் அழுத்தமாக சொல்லி புரிய வைப்பாள். மாமனார் கூட கருணியிடம், உங்கள் அப்பா ஆஃபீஸையே பார்த்துக்குமா, திடீர்னு வந்து அப்பா சிரமப்படுவார், அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுமாம்மா, அப்பா சிரமப்பட மாட்டார், என்னதான் இருந்தாலும் இது என் வீடு, என் குடும்பம், நான் தான் கவனிக்கணும், எனக்கு பொறுப்பு இருக்குது. மாமா, அத்தை, இன்னைக்கு ஈவினிங் அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா, கணேஷ் வரானா? ஆமாம்மாம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. கோகுலிடம் கருணி, அத்தா நீங்களும் அக்காவும் வாங்களே, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். கோகுலுக்கு மனம் நெகிழ்ந்தது. நளினி இல்லாத இடத்தை இப்போ நீ நிரப்புற ஹரிணி, இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு தடவை நாங்கள் வரோம்.
கணேஷும் ஹரிணியும் போயிட்டு 8 மணிக்கு வந்து விட்டன. என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அம்மா அனுப்பி வச்சிட்டாங்கத்த. சரி நீங்கள் எல்லாரும் டிஃபன் சாப்பிட வாங்க, எடுத்து வைத்தால். நீங்களும் சாப்பிடுங்கம்மா. நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், அம்மா ஸ்வீட் கொடுத்து அனுப்பினாங்க என்று ஒரு சிறு துண்டை எடுத்து வைத்தால். கவிதா ஒரு சப்பாத்தியை வைத்து கொண்டு மெல்ல சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அத்தான் இன்னும் வரலையாக்கா? இல்லை ஹரணி. எங்கே போயிருக்காங்க? இன்று ஞாயிறுதானே, நீங்களும் கூட போயிருக்கலாமே. எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஹரணி, என்னிடம் சொல்ல மாட்டார். நீங்கள் கேட்டிங்களா? எனக்கு அவர் போனதே தெரியாது. சரி இப்போ கேட்கலாமே, எங்கே இருக்கீங்க, சாப்பிட வாங்க, நேரமாச்சுன்னு. அப்படியா, எனக்கு தோணலை ஹரணி. சரி தோசை ஒன்று வச்சுக்கிறீங்களா? போதும் எனக்கு. ஒரு சப்பாத்தி எப்படி போதும்? என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடியும். அவள் காதுக்குள் குனிந்து, அத்தானோட வெயிட்டை எப்படி தாங்க முடியும் இப்படி சாப்பிட்டா? அதற்குள் நளினி வந்தாள். ம், இவள் தாங்கிட்டாலும் இந்த முகரைக்கு இது ஒன்று தான் குறைச்சல். உன்னை யாரடி இப்போ இங்கே வர சொன்னா? நீ சமைச்சு வச்சிருக்கல சாப்பாடு, அதை சாப்பிடத்தான். ஏண்டி, எங்கள் அண்ணன் சாப்பிட்டானா சாப்பிடல என்று கூட தெரியாமல் நீ மட்டும் நல்லா முக்கிட்டு இருக்க. ஆமாம், தினமும் என கேட்டு தானே சாப்பிட்றீங்க. அக்கா எதுக்கு அண்ணியை எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க, இது தப்பு இல்லையா? இவங்க வந்தானா சண்டை தான் வரும். பார்த்திய வந்ததுமும் எப்படி பேசுகிறான்னு. நீ இவளிடம் பேச்சு வச்சுக்காத, உன்கிட்டையும் சண்டைக்கு வருவா. உனக்கும் கணேஷுக்கும் சண்டை இழுத்து விடுவா இவ பொல்லாதவ. உதட்டை சுழித்தாள் அழகாக. கோகுல் இவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தான். சிரிப்புடன் அவள் உதட்டை பிடித்து கிள்ளினான். என்ன நளினி, என் பொண்டாட்டிக்கிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்க, வந்தோமா சாப்பிட்டோமா போனாமா இருக்கணும். சப்பாத்தி எடுத்து ஒரு வாய் ஊட்டி விட்டாள் கோகுலுக்கு. ஒரு வாய் சப்பாத்தி கொடுத்ததுக்கும் ஓ பொண்டாட்டிக்காக என்னை சாப்பிடாமல் போன்னு சொல்கிறே ஏன்னா? கவிதா அதற்குள், ஆமாம், நீங்கள் எதுக்கு அவளை சாப்பிடாமல் போக சொல்கிறீங்க? நீங்கள் யார் இதை சொல்ல? கோபமானாள். நான் உன் புருஷன்டி, சிரிப்பை மெஞ்சான் நளினி. உதடு கடித்து சிரிப்பை அடக்கினாள். ஏ புருஷனா, நீங்கள் எப்படி அவளை திட்டலாம்? அப்போ நீ திட்டலாமா? எனக்கு உரிமை இருக்கு, நான் திட்டுறேன். உன்னை எப்படி அடித்தா அதை மறந்துட்டியாடி? என் ஃப்ரெண்ட் என்னை அடிப்பா உதைப்பா, இதில் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க? நளினி கவிதாவுக்கு சாப்பிட்ட வாயோடு முத்தமிட்டாள். கவிதா பேசிக்கொண்டு 2 சப்பாத்தியை கோகுலுக்கு ஊட்டிவிட்டாள். நளினி, இன்னைக்கு ஹரிணி அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் எங்களையும் கூப்பிட்டா, உன் அண்ணன் அடுத்த தடவை வரோன்னு சொல்லிட்டாரு. ஏன் நான் போகக்கூடாது அவங்க வீட்டுக்கு, இவங்க போயிட்டாங்க, இவரும் போயிட்டாரு, நான் மட்டும் தனியாக இருக்கேன் என்று அழுதாள். கோகுல் சட்டுன்னு அணைத்து கொண்டான். நளினிக்கு என்னவோ போல் இருந்தது. ஏண்டி, ஏன் என் வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? நான் தான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, எப்படி வர முடியும்? அதோட நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பேச்சை மாற்ற. சரிடி, துபாய் போனிய, என்ன பண்ணினே, எங்கெங்கே போன? துபாய் என்றதும் அவள் முகம் சிதறிய மத்தாய்ப்பாய் மலர்ந்தது. என்னடி முகம் இப்படி சிவக்குது, என்ன விஷயம்? கணேஷும் ஹரிணியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. சரிடி கவிதா, நான் வரும்போது ஹரிணி உன் காதுக்குள் என்னமோ சொல்லிட்டு இருந்தாளே, அது என்ன? ஐயோ அண்ணின விளையாட்டுக்கு என்று பதறினாள். கவிதா உடனே அவன் அணைப்பிலிருந்து விலகி, எங்கே போயிட்டு வரீங்க? அந்நியனா ஆயிட்டா நளினி நொடித்தா. என்ன அம்முனு கேள்வியெல்லாம் கேட்குற? ஏன், உங்கள் தங்கை பேசுகிறா, நான் பேசக்கூடாதா? அண்ணன் அவள்கிட்ட சொல்லாமத்தான் போகிறாளா? இந்த கணேஷ் கூட சொல்லிட்டு தான் போகிறான். நளினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அது என்னடி இந்த கணேஷ் கூட என்கிற? இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அப்போ ஏன் என்கிட்ட சொல்லலை? யார், கணேஷா? சீச்சி, உங்கள் அண்ணன். நீ பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கணும், அப்போ தான் சொல்லிட்டு போவாங்க. நான் எப்படி நடந்துக்கிறேன்? அதை எங்கள் அண்ணன் சொல்லணும். அவன் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். ஏங்க, நான் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கலையா? நீ அதை விட மேலாக நடந்துக்கிறடா செல்லம். ம், ஓ பொண்டாட்டி உன்னை ஒழுங்காக கவனிச்சானா உன்னை கையில் பிடிக்க முடியாது, வானத்தில் ரெக்க இல்லாமல் பறப்ப என்றாள் கைஜாடையில். கோகுல் சத்தமாக சிரித்தான். என்னங்க சொல்கிறா இவ, எனக்கு ஒன்றுமே புரியலையே. வாயிலே சொன்னால் மட்டும் உனக்கு புரிஞ்சிடப்போகுதாக்கும். ஹரிணி உனக்கு புரியுதா ஏதாச்சும்? ஹரிணிக்கு புரிந்தது. ஆனால் பேசாமல் அனைவரையும் பார்த்தால் நளினி அண்ணனிடம், சென்னை போறீங்களான்னா? நானும் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அவரால் வர முடியாது. இந்த கான்டாக்ட் முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம் நளினி, செவ்வாய் இரம்ப கிளம்புறேன், நீ வா. நீ எத்தனை நாள் இருக்கணும்? 2 நாள் ஆகுன்னு எதிர்பார்க்குறேன். கவிதா அவனையே ஏக்கமாக பார்த்தாள். என்னடி லுக்கு என்றான் கோபமாக. ஏங்க, சென்னைக்கு தானே போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போகலாமே, நான் என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவேனே. நாங்கள் போகிறது பிஸ்னஸ் விஷயமா, ஊர் சுத்த இல்லை. உன்னை தான் அவங்க இங்கே அங்கே வராதுன்னுட்டு போனாங்களே, இப்போ எதுக்கு போகிற? ஆமாம், அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் ஹரிணி போயிட்டு வரும் எனக்கும் ஆசையாக இருக்குது.
நளினி அந்த ஹோட்டலை வாங்கி அத்தனை பேருக்கு பார்ட்டி கொடுத்தாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. என்னை சாப்பிட சொல்லாமல் கேன்டீனில் போய் சாப்பிட்டுவான்னு சொல்லி அனுப்பினார். ஒரு ஆயா சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு சாப்பிட்டுருவேன் என்று அவள் வாய் மூடுமுன் அறைந்தான். ஏதாவது பேசினே உன்னை கொன்னே போடுவேன். உன்னை அன்னைக்கு கொலை பண்ணாமல் வந்தேன் பாரு, உனக்கு சாப்பாடா வேணும்? கவிதை அடித்த கையை பிடித்து கொண்டே அழுதாள். நளினி, அதுக்காக என்னை பிள்ளையை பார்க்கக்கூடாது தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், இது சரியா? அண்ணா, ஏன்னா இப்படி? அவளை பற்றி தான் தெரியுமல்ல, அடிக்காதண்ணா அவளை. நளினி தோளில் சாய்ந்து அழுதாள். இவளை இப்படியே லூஸில் விட போய் தான் இப்படி பண்ணுறா. கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? நானும் ஆஃபீஸ் போகிறேன். உருப்பட்ட மாதிரி தான், எதுக்கு வர? வேலை பார்க்கத்தான். ஏன், இவ வரலாம் நான் வரக்கூடாதா? தாராளமாக வரலாம், ஆனால் நீ எதுக்கு வர? அதுதான் கேள்வி. எனக்கு வேலை செய்ய தெரியும். இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசின உதவிலும். நளினி, எனக்கு நேரமாச்சுன்னா நான் கிளம்புறேன். அதான் வந்த வேலை முடிஞ்சதில்ல, போ. நளினி அவளை முறைத்தாள். என்னடி முறைக்கிற, நிலம் ஒரு ஃப்ரெண்டா? எங்கள் அண்ணன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு சொன்ன, இப்போ என்னை அடிக்கிறத தவிர என்ன பண்ணுறான்? நீயாவது அவளுக்கு ஒரு வேலை கொடுன்னு சொல்கிறியாடி. நீ ஒரு சுயநலவாதி. நீ மட்டும் நல்ல பெயர் வாங்கணும், நான் கெட்ட பெயர் வாங்கணும். நீ வேலை பார்த்து கிழிச்சது போதும். பேசாமல் ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று கொடுக்குற வழியை பாரு. அந்த வேலையை ஒழுங்கா செய், அது போதும். நீ முதல்ல அதை செய். என்ன சொல்ல வந்துட்டா? நீ பையனை பெற்றுக்கடி, பிறகு நான் பொண்ணு பெற்றுக்கிறேன். ஏ பொண்ணு? ஓ பையன். உன் பொண்ணு என் பையனுக்கு தான். நீ தான் என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவ. கன்னத்தில் முத்தமிட்டாள். சரிடி, உன் அண்ணன்கிட்டையும் சொல்லு. உன் அண்ணன் தான் என் அறைக்கு வரையதேன்னு சொல்லிட்டாரு. கவிதா, நீ மேலே போ, நளினி நீ கிளம்பு என்றான் கோகுல். மேலே வந்தவளை பிடித்து இழுத்து இதழில் இளைப்பாறினான். பையன் வேணுமாடி உனக்கு? ஆமா, நளினி சொன்னாலே. அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து இதழ் யுத்தம் நடத்தினான். 1000 முத்தங்களால் அர்ச்சித்தான். அவளும் அவனுக்கு வாங்கியதை திருப்பி கொடுத்தால் துபாயிலிருந்து வந்ததிலிருந்து இருந்து இஞ்சுதான் ஒன்று கூடின. கோகுலின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் கரை புரண்டது. அவளின் மோன நிலையும் ஆழ்ந்த அமைதியும் அவனின் வேகத்தை அதிகப்படுத்தின. பரவச நிலையில் அவன் தலையை பிடித்து அழுந்த முத்தமிட்டால் அந்த நேரம் முத்தம் அமிர்தமாயிருந்தது அவனுக்கு. அவளின் மென்மையான தொடுகையும் இவனின் வன்மையான ஆலிங்கனமும் அவளுள் இன்ப நீரூற்று போல் அழித்து சென்றது. பால் அருவியில் இதமாய் குளித்தது போல் இருந்தது கோகுலுக்கு. அவளின் ஆளுமையில் அவன் கட்டுண்டான். இன்று ஏனோ அவளுக்கு சோர்வே இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் கிளர்ந்தாள். அவனின் ஆராதனையில் அமிழ்ந்தாள். அத்தான் என்றால் குயிலின் ஓசையாக அந்த அழைப்பில் தன்னை மறந்தான். அவளையும் மறக்கடித்தான்.